ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தினா கிராஃப்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெட்பேண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்களோட தலையோட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் 63 செயின்ஸ் போட போகிறேன். 1, 2, 3, 4 இந்த மாதிரி 63 செயின்ஸ் போட்டுக்கோங்க. குழந்தைங்களோட தலையில் வச்சு பாருங்கள், அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூடவோ குறைச்சவோ நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு 7 மந்த் பேபிக்கு, 6 to 7 மந்த் பேபிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 63 செயின்ஸ் இல்லாமல் ப்ளஸ் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2, 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3rd செயினில் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். நம்ம ஹூக்லேருந்து 3வது செயினில் 3 டபுள் க்ரோஷே போடணும். அப்போ நம்ம அந்த 2 செயினையும் சேர்த்து 4 டபுள் க்ரோஷேன்னு கணக்கு வரும். ஸோ வந்து அந்த 3வது செயினில் 3 டபுள் க்ரோஷே, 1, 2, 3. இப்போது இந்த செயினில் 3 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு பண்ண 2 செயினோடு சேர்த்து 4 டபுள் க்ரோஷே வந்து ஃபஸ்ட் செயினில் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடணும். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் நாட், நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் வந்து 4 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிச் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ஸ்லிப் நாட், நெக்ஸ்ட் 1, இதே மாதிரி ஃபுல்லா பண்ணிட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஃபைனலாக நமக்கு வந்து 4 செயின்ஸ் தான் இருக்கணும். அதில் ஒரு ஸ்லிப் நாட்டு 4 டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரி, கடைசியில் வந்து டபுள் க்ரோஷே 4 இது பண்ணுற மாதிரி தான் நம்ம முடிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு 4 செயின்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு 4 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதில் 4 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒன்று, 2, 3, 4. 4 டபுள் க்ரோஷியம் பண்ணதும் நம்ம இந்த ஃப்ளவரை அப்படியே டர்ன் பண்ணி சேம் ஹோலில் இன்னொரு 4 டபுள் க்ரோஷியம் போட போகிறோம். டர்ன் பண்ணியாச்சு. அதே ஹோலில் அதே ஹோலில் 4. ஸோ அந்த ஹோலில் இப்போ 8 டபுள் க்ரோஷே இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ஒரு ஷெல் மாதிரி நம்மளுக்கு இருக்கும்.
இப்போ 8 டபுள் க்ரோஷே இந்த ஹோல்ல பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இடத்துல சேம் நம்ம மறுபடியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 4 டபுள் க்ரோஷே போட்டதுலேயே இன்னொரு 4 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதே ப்ரொசீஜர் கடைசி வரைக்கும் ஒரு ஸ்லிப் நாட், 4 டபுள் க்ரோஷே, ஒரு ஸ்லிப் நாட், ஒரு டபுள் க்ரோஷேன்னு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட்டில் 4 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அதை முடிச்சிடுறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு அழகான ஒரு ஹெட் பேண்ட் ரெடி. இதை ரெண்டு எண்டையும் வந்து சேர்த்து வச்சு நம்ம ஒரு ஸ்லிப் நாட், ரெண்டு ஸ்லிப் நாட் போடணும் இந்த ஹோலில் போட்டு. ரெண்டு ஸ்லிப் நாட் போட்டோன்னா அழகான ஒரு ஹெட்பேண்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம ஃப்ளவர் அட்டாச் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளவர் அட்டாச் பண்ண போகிறேன், பிங்க் கலர் ஃப்ளவரு. உங்களுக்கு இந்த ஃப்ளவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதை வந்து ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அழகான ஹெட் பேண்ட் ரெடி. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.